மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த 3 வருடங்களாக இருந்து வந்த மன புண்களை ஆற்றும் விதமாக ஒரு மருந்து தடவும் விதமாக இந்த குரு பெயர்ச்சி அமைந்திருக்கிறது. 3 இடத்திலிருந்து தற்போது 4 இடத்திற்கு குரு மாற்றம் நடந்திருக்கிறது. பொதுவாகவே 3 இடமும் 4 இடமும் அப்படி ஒரு சாதகமான பலன்களை கண்டிப்பாக தருவதில்லை என்று நம் மூல நூல்கள் சொன்னாலும் கூட ஏற்கனவே இருக்கின்ற 3 இடம் மறைவு ஸ்தானம் என்பதால் குருவால் உங்களுக்கு எந்தவித நன்மையும் இல்லாமல் போயிடுச்சு. அதைவிட மேலா 3-4 அதாவது 3 நம்பரே அலர்ஜி ஆகக்கூடிய அளவில் 3 வருடங்களாக பட்ட அடி பயங்கரமான தொந்தரவு 2020, 2021, 2022 வாழ்க்கையை புரட்டி போட்டு விட்டது இல்லையா? வாழ்க்கை என்றால் என்ன என்று புரிய வைத்துவிட்ட, உறவு நட்பு பணம் போன்றவைகளை புரிய வைத்துவிட்ட நிலையில் படிப்படியாக அந்த காயங்கள் ஆறுகின்ற விதமாக இந்த குருமாற்றம் நடந்திருக்கிறது. 3 விட 4 நல்ல இடம். அப்படி ஒன்றும் பெரிய யோகங்களை அள்ளித்தட தந்துவிடப் போகவதில்லை என்றாலும் கெடுதல்கள் நிற்கப் போகிறது. தொழில் அமைப்புகளில் இனிமேதான் வளர்ச்சி ஆரம்பிக்கப் போகிறது. முற்றிலுமாக எல்லாவற்றையும் மடியில் வந்து கொட்டிடுது அப்படின்னு சொல்ல மாட்டேன். குரு பெயர்ச்சியினால் வேலை தொழில் அமைப்புகளில் நல்ல மாற்றம் வரும். என்ன 10 இடத்தை பார்க்க போகிறார், தொழில்ஸ்தானத்தை பார்க்க போகிறார், 12 இடத்தை பார்க்க போகிறார். இது ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றம். 8, 10, 12 இடங்களை இங்கு குரு பார்க்க போவது 8 இடம் தூர இடங்களுக்கு நகர்த்துதல். இப்போது இருக்கின்ற இடத்தை விட்டு மாறுதல் பெறப்போகிறது. அந்த மாறுதல் இனிமே உங்களுக்கு நன்றாக இருக்கும். ஆரம்பத்தில் அந்த மாறுதல் கசப்பை தருவதாக இருந்தாலும் கண்டிப்பாக கரும்பாக இணைக்கக்கூடிய அமைப்பு, பணம் தரக்கூடிய அமைப்பு இப்போது இந்த ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மாதங்களில் ஒரு மாறுதல் மகர ராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது. அந்த மாறுதல் உங்களுக்கு எதிர்காலத்திற்கு தேவையானதாக இருக்கும். 8 இடம் புனிதப்படும் போது யார் நமக்கு தேவை என்கின்ற அறிமுகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தோழி அதாவது காதலியாக மாறக்கூடிய அமைப்பு, தோழர் காதலனாக மாறக்கூடிய அமைப்பு, பருவ வயதில் இருக்கிறவங்களுக்கு காதல் வரக்கூடிய அந்த காதல் நிறைவேறக்கூடிய அமைப்பு தற்போது மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. 12 இடம் சுபத்துவம் அடையப் போகின்ற காரணம் நல்ல விதமான அமைப்புகள், அதாவது 4 இடத்தில் இருக்கக்கூடியவர் 11 இடத்தையும் 12 இடத்தையும் பார்ப்பதால் வெளிநாட்டு வேலை, ஏற்கனவே வெளிநாட்டில் சிக்கல்களில் இருக்க மீண்டும் திரும்பி வந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் அங்கேயே நிலைத்திருக்கக்கூடிய அமைப்பு, அங்கேயே நல்ல வேலை தொழில் அமைப்புகள், அங்கேயே கல்விக்காக போய் கட்டணம் செலுத்த முடியாது அளவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள், இளையவர்கள் அனைவருக்குமே நிலைத்த நல்ல வெளிநாடு வெளி மாநில வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இது எப்போது இந்த குரு பெயர்ச்சியின் காரணமாக அமையும். அதாவது ஜென்மச்சனியின் ஆதிக்கத்திலிருந்து மெதுவாக வெளியே வந்துவிட்டீர்கள். 3 இடத்திலிருந்து எந்த விதமான கிணற்றில் போட்ட கல்லுன்னு சொல்லுவேன், கம்முன்னு எந்த நல்ல பலனையும் கொடுக்காத குரு பகவான் இப்போது 4 இடத்திற்கு மாறி நல்ல பலன்களை தரப்போகிறார். ஏற்கனவே வீடு வாகனம் தாயார் போன்ற விஷயங்களில் ராகு பகவானால் நீங்கள் 4 இடத்தில் சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் எல்லோருக்குமே நல்ல வீடு, நல்ல வாகனம், தாயாரின் அனுகிரகணம் போன்ற அமைப்புகள், சுகத்திற்காக எதையும் செய்யக்கூடிய அமைப்பு, உடல் நலம் சீராகுதல் போன்ற நற்பலன்களை மட்டுமே தரக்கூடிய நிலையில் திட்டத்திட்ட 60% நல்ல விதமான பலன்களை மட்டுமே தரக்கூடிய நிலையில் இப்போதைக்கு குரு பெயர்ச்சி இருக்கிறது. ஆகவே கடந்த 3 வருடங்களாக கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்த மகர ராசிக்காரர்கள் மெதுமெதுவாக அவற்றிலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த வருடம் குரு பெயர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 இடத்திலிருந்து மாறி திட்டத்திட்ட வாசியை பார்க்க போகிறார். அப்போது நீங்கள் உயரிய நிலையில் இருப்பதற்காக, அடுத்த வருஷம் நல்லா இருக்கிறதுக்காக ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்திவார அமைப்புகளை இப்போதே குரு பகவான் அமைத்து தருவார். வாழ்க்கையில் எதுவுமே சினிமா கிடையாது. சினிமாவில் தான் ஒரே பாட்டில் ரஜினிகாந்த் கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. ஆனால் நம்ம ஒரே பாட்டில் இல்லை, ஒரே பருவத்தில் கூட ஆக முடியாது. ஆனால் கோடீஸ்வரன் ஆவதற்கான படிகளில் ஏற வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வருடம் முழுக்கவே கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு முடிவாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, கஷ்டங்கள் முடிந்துவிட்டன, அவைகள் திரும்ப வரவே போவதில்லை. ஆனால் நீங்கள் நன்றாக இருப்பதற்கான ஆரம்ப படிக்கட்டுகள் இந்த வருடம் முழுக்க உருவாகி 2024 ஆண்டு நீங்கள் நன்றாக இருக்கப் போகிறதற்கான அத்தனை அமைப்புகளையும் தரப்போகின்ற குரு மாற்றமாக இந்த குரு பெயர்ச்சி, இந்த ஏப்ரல் மாத குரு பெயர்ச்சி நிச்சயமாக இருக்கும். ஆகவே 50% அல்லது 60% மிகப்பெரிய நல்ல பலன்கள், நன்மையான பலன்களை கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி